ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து வந்ததுடைய பிரதானமான நோக்கம் இன்னும் 100 சட்டங்களை 100 லாவை கொடுக்கறக்கா வரல. ஏற்கனவே 613 லா இருக்கு. இந்த லா பத்தாதுப்பா, இன்னொரு 10-15 லா கொடுக்கன்னு வரல. அவர் கொடுக்க வந்தது ஜீவனை கொடுக்க வந்தார். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. ஏன்னா 613 லானால பாரம் சுமந்து வாழ முடியாம தவிக்கிறவனுக்கு லா கொடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வருகிறார். அந்த ஜீவன் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். லா கொடுக்க வரல, மேலும் சில சட்டங்களை கொடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வருகிறார். அந்த ஜீவன் உங்களை ஆளுகை செய்ய வைக்கும். 3வது வசனம் கவனிங்க, முக்கியமான வசனம். 3-4 வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். படிச்சீங்கன்னா ஒன்றும் விளங்காது, அதனால தான் விளக்கி சொல்கிறேன். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இதெல்லாம் ஏன் விளக்குறார் என்றால், எடுத்தோன்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் இல்லைன்னு பேசுகிறக்காக தான் கீழே அப்படியே விளக்குறார். ஏன் இல்லை, அவனுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு, மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், பாவ மாம்சத்தில் அனுப்பினார்ன்னு சொல்லலை, பாவ மாம்சத்துடைய சாயலாக அனுப்பினார். நம்மை போல அவருக்கு சரீரம் இருந்தது, ஆனால் அந்த சரீரம் பாவ மாம்சம் கிடையாது. ஆதாமின் சந்ததியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உள்ள மாம்சம் பாவ மாம்சம், ஆனால் அவருக்குள்ள மாம்சம் பாவ மாம்சத்துடைய சாயல். இந்த சரீரத்தை போல ஒரு சரீரம் இருந்தது. எதுக்கு இருந்தது? பாவத்தை போக்கும் பலியாகவும் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுல ஒரு காரியம் சொல்லுகிறார் 3வது வசனத்துல, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு குமாரனை அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கவனிங்க, விளக்கிறோம் உங்களுக்கு பாருங்க, புரியும். கஷ்டம், ரொம்ப சிம்பிளான மேட்டர். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவன் செய்யும்படிக்கு தன் குமாரனை அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது. இல்லை கவனிங்க, நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் செய்கிற பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாவத்தை கண்டம் பண்ணாது, அந்த மனுஷனை கண்டம் பண்ணும். கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம் இது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் பாவம் செஞ்சிருக்கிறான், அவன் பாவத்தை கண்டம் பண்ணாது, அவனே கண்டம் பண்ணிடும். ஒருத்தனுக்கு வியாதி இருக்குன்னா அந்த வியாதியை சுகமாக்காது, அவனே காலி பண்ணிடும். அதான் நியாயப்பிரமாணம். அந்த பாவத்தோடு சேர்ந்து அவனே காலி பண்றது. ஏன்னா மருந்து வரல, மருந்து கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா, கிறிஸ்து என்ன செஞ்சார் என்றால் பாவத்தை கண்டம் பண்ணுகிறார், அந்த மனிதனை விடுவிக்கிறார். சொன்னது விளங்குச்சுங்களாங்க? கிறிஸ்து பாவத்தை கண்டம் பண்ணுகிறார். கண்டம் பண்ணுகிறார் என்றால் அதில் உயிர் பெறாத அளவுக்கு அடிச்சு நொறுக்கி அதை செயலக்க பண்ணுகிறதா கண்டம் பண்றது. ஒரு பில்டிங்கை கண்டம் பண்ணுகிறோம் என்றால் இனி அது பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அது நிக்க கூடாதுன்னு அர்த்தம். அதான் கண்டம் பண்ணுகிறது. என்னங்க, ஒரு பொருளையே கண்டம் பண்ணி கோபத்தில் கண்டம் பண்றீங்கன்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு, அதுதான் அடிச்சு நொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய பாவத்தை கண்டம் பண்ணாது, அவனை கண்டம் பண்ணும். தேவன் என்ன செஞ்சார் என்றால் குமாரனை அனுப்பி குமாரனுடைய மாம்சத்தில் பாவத்தை கண்டம் பண்ணினார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படித்தான் போட்டுருக்குங்க, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணம் பாவத்தை கண்டம் பண்ணாது. யாரை கண்டம் பண்ணும்? அந்த பாவம் செய்கிற மனிதனை கண்டம் பண்ணும். கிறிஸ்து வந்ததுடைய பிரதானமான நோக்கம் என் பாவ செயலை மட்டுமல்ல, பாவ எண்ணங்கள் வருது, விரக்தி வருகிறது, கவலை வருகிறது, மனசோர்வடைகிறோம். இதெல்லாம் நம்முடைய மனதுக்கு ஏன் வருது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் வருது. வரலையா? வருது. வரலன்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவே அதான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட பாவம். வருது, வரலன்னு சொல்ல முடியாது, வருது.
அந்த பாவம் தேவ சமூகத்துக்குள்ள வந்து நின்று அது உயிர் பெற்று நின்று அந்த பாவம் உங்களுக்கு விரோதமாக நின்று பேச முடியாது. அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறேன்னு சொல்லும் பொழுது உங்க பாவம் தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று, நீங்க செஞ்ச பாவம் நினைச்ச பாவம்லாம் தேவ சமூகத்துக்கு நின்று, இவன் இப்படி நினைச்சான் இப்படி செஞ்சான் என்று உங்களை கண்டம் பண்ண முடியாது. அது கண்டம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் அந்த பாவத்தை கண்டம் பண்ணார். அப்படிப்பட்ட நினைவு வருதா? நினைவு வருது. எண்ணங்கள் வருதா? வருது. ஆனால் அது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று உங்களுக்கு விரோதமாக பேச முடியாது. இவன் பாவம் செஞ்சிருக்கான், பாவம் எண்ணிருக்கான், இவன் தேவ சமூகத்தில் வரவு தகுதியற்றவன், தேவனோட ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவன், தேவனோட தயவை பெற தகுதியற்றவன், என்னோட வாழ்க்கையில் நன்மை வருவதற்கு தகுதியற்றவன் சொல்ல முடியாது. அது சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொண்டுட்டார், உங்களை உயிர்ப்பிச்சிட்டார். இது நியாயப்பிரமாணம் செய்யாது. நியாயப்பிரமாணம் உங்களை காலி பண்ணிடும். தேவன் பாவத்தை காலி பண்ணிட்டு உங்களை வாழ வச்சிட்டார்.